அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது இயக்குனர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களுடைய விவரங்கள் தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர் மொத்தமாக 5 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படங்கள் என்னென்ன, அதனுடைய வெற்றி விவரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, மற்றும் இந்த திரைப்படங்களிலே நடித்த கதாநாயகன் கதாநாயகிகள் யாராக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும். தற்பொழுது தமிழ்நாட்டிலே மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு நபராக இந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் காணப்படுகின்றார். இவர் இவ்வளவு பிரபல்யமாக காணப்படுவதற்கு சினிமா ஒரு காரணம் அல்ல என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இவர் தற்பொழுது தமிழ் மக்களின் தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையினை முன்வைத்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியினை சிறந்த முறையில் வழிநடத்தி வருகின்றார். இவ்வாறு இவர் பிரபல்யம் அடைவதற்கு இவருடைய பேச்சுகளும் மற்றும் இவர்களுடைய தொண்டர்களும் இவருடைய தம்பிகளுமே இதற்கு ஒரு காரணமாக அமைகின்றார்கள். இந்த அடிப்படையில் நாம் இவருடைய சினிமா வாழ்வினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு பல இயக்குநர்களுடன் பணிபுரிந்து அதன் பிற்பாடு அவர் மொத்தமாக 5 திரைப்படங்களை சுயமாக இயக்கியுள்ளார். அந்த திரைப்படங்களுடைய வெற்றி விவரங்கள் மற்றும் வசூல் விவரங்களையும் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே 1996 செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய முதலாவது திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படம் பாஞ்சாரங்குறிச்சி என்கின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலே பிரபு மற்றும் மதுபாலா ஆகியவர்கள் கதாநாயகன் கதாநாயகியாக நடித்திருந்தார்கள். இந்த படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். இந்த திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெறவில்லை என்றாலும் அது ஒரு தோல்வி படமாக அமையவில்லை என்பது ஒரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சாதகமான ஒரு தன்மையினை அவருக்கு அந்த சினிமா வாழ்விலே அமைத்து கொடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக 1998 அவர் மீண்டும் பிரபு அவர்களை கதாநாயகன் அமைத்து இனியவளை என்கின்ற ஒரு திரைப்படத்தினை அவர் இயக்குனார். இந்த திரைப்படத்திலே பிரபு மற்றும் கௌதமி அதே போன்று சுபலட்சுமி போன்ற பல நடிக நடிகைகள் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படமும் திரைக்கு வந்த பொழுது அதனுடைய வெற்றியானது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையவில்லை. இது ஒரு சாதாரண ஒரு படமாகவே அமைந்தது. ஆனால் அதுவும் ஒரு தோல்வி படமாக அமையாததால் இந்த இயக்குனர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சினிமா வாழ்விலே பயணிப்பதற்கு இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு வழிகோலாக அமைந்தது. அதற்கு பிற்பாடு அவர் 2000 வீரநடை என்கின்ற ஒரு திரைப்படத்தினை இயக்கினார். இந்த திரைப்படத்திலே சத்யராஜ், குஷ்பு, அருண் பாண்டியன் போன்ற நாயகர்கள் கதாநாயகர்களை வைத்துக்கொண்டு இந்த படத்தினை இயக்கினார். இந்த திரைப்படமானதும் ஏற்கனவே கூறிய படங்கள் போன்றுதான் பெரிய அளவான வெற்றியினை அவருக்கு சம்பாதித்துக் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தோல்வி படம் என்கின்ற ஒரு முதிரையினை அவர் மேல் குத்தாமல் ஒரு எவரேஜாக இந்த திரைப்படங்கள் அனைத்தும் சென்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் இதற்கு முன்பு இயக்கின 3 திரைப்படங்களும் அவருக்கு பெரிதளவான வெற்றியை கொடுக்காத சந்தர்ப்பத்தில் அவர் மீளவும் 2006 ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தம்பி என்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படமானது மிகச்சிறந்த ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அதே போன்று அந்த ஆண்டிலே சிறந்த பசநகர்த்தாக்குரிய ஒரு விருதினையும் இந்த சீமான் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இந்த திரைப்படத்திலே மாதவன் மற்றும் பூஜா அதே போன்று வடிவாயில் போன்ற வீரர்கள் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படமானது மிகச்சிறந்த ஒரு சமூக கருத்தினை வழிகாட்டியாக கொண்டமைந்த ஒரு திரைப்படமாக காணப்படுகிறது. இந்த அதாவது ஒரு கூறப்படுகின்ற கருத்து ஒருத்தன் எண்ணத்தை தூக்குகின்றானோ அதன் மூலமாகவே அவனுக்கும் அழிவு காத்திருக்கின்றது என்பது போன்று மிகச்சிறந்த ஒரு திரைக்கதையினையும் மிகச்சிறந்த ஒரு கதையினையும் அதனை சிறப்பாகவும் இயக்கி சினிமா வாழ்விலே சீமான் என்கின்ற ஒருவர் மிகச்சிறந்த ஒரு இயக்குநராக அவதாரம் எடுத்தார் என்று சொன்னால் அவர் அந்த இந்த திரைப்படம் மூலமாக இதன் மூலமாக தம்பி திரைப்படத்திலே மிகச்சிறந்த ஒரு அறிமுகத்தினையும் அதன் மூலமாக சினிமா வாழ்விலே மிகப்பெரிய ஒரு புகழினையும் பெற்ற இவர் இந்த செந்தமிழன் சீமான் அவர்களாக காணப்படுகிறார். இதற்கு அடுத்தபடியாக 2008 மீண்டும் மாதவன் அவர்களை வைத்து அதே போன்று பாவனா போன்ற நடிகைகளையும் வைத்து அவர் வாழ்த்துக்கள் என்கின்ற ஒரு திரைப்படத்தினை எடுத்தார். இந்த திரைப்படமானது அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையினை மாற்றி அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநராக இருந்தவர் அதே போன்று மிகச்சிறந்த சமூக கருத்துக்களை கொண்டம் இந்த படத்தினை இயக்கியவர் தற்பொழுது ஒரு காதல் படத்தில் விழுந்ததன் காரணமாக அவரினால் இந்த படமானது ஒரு தோல்வி படமாக அமைந்தது. மொத்தத்தில் இவர் 5 திரைப்படங்களை இயக்கி இருக்கின்றார். இந்த 5 திரைப்படங்களிலே தம்பி திரைப்படம் மற்றும் ஒரு முழுமையான மிகச்சிறந்த ஒரு வெற்றியினையும் அதே போன்று 3 திரைப்படங்கள் ஒரு தோல்வி படமாக அமையாத ஒரு சாதாரண படங்களாகவும் அதே போன்று ஒரு படம் தோல்வி படமாகவும் அமைந்தது. இதற்கு பிற்பாடு இந்த 2008 அவர் இறுதியாக இயக்கிய திரைப்படம் அதன் பிற்பாடு அவர் தமிழ் தேசிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மற்றும் தமிழர்களுக்கு ஒரு தேவையாக காணப்படுகின்ற அந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தேவையாக உள்ள அந்த கருத்தினை வலியுறுத்தி ஒரு கட்சி ஒன்றினை ஆரம்பித்ததன் காரணமாக அவரால் தொடர்ந்து இந்த தமிழ் திரைப்படங்களினை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் அதன் பிற்பாடு அவர் பல கதைகளை பகலவன் என்கின்ற ஒரு கதையினை விஜய் போன்ற முன்னணி நாயகர்களிடம் கூறினார்கள். இருப்பினும் அவருடைய கட்சி அவருடைய கொள்கை காரணமாக பல
பலர் அந்த திரைப்படங்களிலே நடிப்பதற்கு தயங்கினார்கள். பிற்பாடு சிம்பு அதே போன்று ஜி வி பிரகாஷ் போன்ற நடிகர்கள் கூட இந்த திரைப்படத்திலே நடிப்பதற்கு முன்வந்தார்கள் என தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் அதற்குரிய தயாரிப்பாளர்கள் கிடைக்காமை காரணமாக செந்தமிழ் சீமான் அவர்களுடைய இயக்குனர் பயணமானது என்னை பொறுத்தவரையில் வாழ்த்துக்கொள் திரைப்படத்துடன் நிறைவடைந்துள்ளது. இருப்பினும் அவரால் மீளவும் அதை இயக்க முடியுமா என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவராக தற்பொழுது உருவெடுத்து வருகின்றார். இதன் காரணமாக அவரினால் அந்த காலத்தினை இந்த சினிமாவிலே அவர் வீணடிப்பதற்குரிய காரணங்கள் அமையுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது. இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா? கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.